ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பத்மாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாப்பிள்ளை சம்பா இட்லி செய்வது எப்படி. வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி செய்கிறது. மாப்பிள்ளை சம்பா இட்லி செய்கிறதுக்கு நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து நேற்றே நான் வந்து ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதான் மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவு இட்லி செய்கிறதுக்கு தேவையானது. இப்போ வாங்க நம்ம அதை எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். மாப்பிள்ளை சம்பா இட்லி செய்யறதுக்கு வந்து நான் கேஸ் ஆன் பண்ணி இட்லி கொப்பரை வச்சுட்டேன், தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாப்பிள்ளை சம்பா மாவை வந்து நான் இட்லி மேலே நல்லா ஊற்றிட்டேன். இட்லிக்கு எப்படி ஊற்றிருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் சின்னதாக ஊற்றினா கூட இட்லி நல்லா பெருசாக வரும், ஸோ சின்னதாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மாப்பிள்ளை சம்பா மாவை வந்து இட்லி மாதிரி ஊற்றியாச்சு. இது வேகக்கு வந்து ஒரு 12 நிமிஷம், 10-12 நிமிஷம் தேவைப்படும். இது வெந்தோடனே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வெயிட் பண்ணலாம் அது வேகிற வரைக்கும். நம்ம மாப்பிள்ளை சம்பா இட்லி 10-12 நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. வாங்க நம்ம இப்போ இதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் சாப்பிடுறது. வெந்துச்சான்னு பார்க்கணும். வெந்துட்டு தண்ணி இப்போ பாருங்கள், கை வச்சு குத்தி பார்த்தோம், நல்லா வெந்துட்டு ஒட்டலை. இப்படி இந்த பதத்தில் எடுத்திங்கன்னா இட்லி சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இதை தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், இப்படி நம்ம பின்னாடி வந்து தண்ணி தொளிச்சு இட்லி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இட்லி ஒட்டாமல் வரும். பாருங்கள் இப்போ நம்ம இப்போ இட்லி எப்படி இருக்குன்னு. துணியில் ஒட்டவே இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள் மாப்பிள்ளை சம்பா இட்லி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாப்பிள்ளை சம்பா இட்லி. இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் பத்மாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் பத்மாஸ் கிச்சன்.